பங்குனி உத்திரத்திற்காக காலை 8 மணிக்கு நடந்த சிறப்பு பூஜை கண்டு கழித்தோம். இந்த சிறப்பு பூஜையை அங்கே இருக்கிற செந்தில் சாமி அப்படிங்கிறவர் தான் நடத்தி வச்சார். அவர் தான் கோயில் பூஜைகள்லாம் செய்கிறவர். இந்த செந்தில் சாமி மேலுடை அணிந்து கீழே கோவணம் கட்டி தான் அந்த பூஜையெல்லாம் செஞ்சார். பயபக்தியோடு அவர் செஞ்ச காட்சிகள் மிகவும் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்காக சென்னை சில்க்ஸ்காரர் இதை ஏலம் எடுத்திருக்காங்க. ஏலத்தொகை சுமார் 57 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. அந்த ஏலத்தொகையை இவங்க கோயிலிருந்து வர்ற பக்தர்கள்ட்டிருந்து காணிக்கையை வாங்கி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏலம் விடுறாங்க. ஆனால் இவங்க வர்ற பக்தர்கள்ட்ட எந்த விதமான காணிக்கையோ உண்டியலோ எதுவுமே இல்லாமல் இந்த கைங்கரியத்தை அவங்க இலவசமாக செஞ்சிட்ருக்காங்க. வேஷம் போட்டு தான் வேஷம் போட்டு வர்றது எப்போதுமே. எங்கேருந்து வரீங்க? தீப இயக்க கோயிலத்துலேருந்து வரோம். வருஷம் வருஷம் வரவங்கன்னா கீழே தீபம் போடுறாங்க. ரெண்டு பேர் மட்டும்தான்? ரெண்டு பேர். ஒரு வருஷம் ரெண்டு பேர் மட்டும் இல்லை. நாங்கள் இந்த டைம் இப்போ தான் வந்திருக்கோம். தீபத்துக்கு நாங்கள் எங்கள் டீமே இல்லை. ஒரு 40-50 பேர் வருவோம். இதே மாதிரி வேஷம் போட்டு தான் கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக கீழேருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாம் மலைவாழ் மக்களோட துணையோடு இவங்க பூஜை பொருட்களை உணவுப் பொருட்களை மேலே தூக்கிட்டு போகிறாங்க. உதாரணமாக 1 மூட்டை 25 கிலோ கொண்ட பை அரிசி மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. பையோட விலை என்னவோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க வாடகை கொடுத்து தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நான் பார்த்துட்ருக்குறது பிரம்ம தீர்த்தம். போகும்போதும் அல்லது திரும்பி வரும்போதும் இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மேலே போகிறதும் திரும்பி போகிறதும் பக்தரோட வழக்கமாக இருக்குது. காலை 5 மணியாக இருந்தாலும் இந்த குளிர்லையும் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் கடுக்கடுன்னு இருக்கிற அந்த குளிரில் அவங்க குளிச்சுட்டு போகிறது ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்குது. நம்ம இப்போ திரும்பி வந்துட்ருக்குறோம். திரும்பி வந்துட்டுருக்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தா தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய மலையை நாம் பார்க்குறோம். அந்த மலை உச்சி 7 மலையை தாண்டி போகும்போது ஒவ்வொரு மலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ட்ரோன் வியூவில் பார்க்குற மாதிரி உயரமான இடத்துலேருந்து இந்த வீடியோ எடுத்து பார்க்க முடியுது. வரிசை வரிசையாக பக்தர்கள் போவதும் போய் பார்த்தவங்க திரும்பி வர்றதையும் பார்க்குறோம். சில பேர் காவடி தூக்கிட்டு போகிறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்களும் இந்த 7 மலையை தாண்டி போய் திரும்பி வர்றத பார்க்குறது எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்கள் மேலே ஏறுறாங்க. இப்போ நாங்கள் நடந்து போகிறதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு 12 மணிக்கு ஆரம்பித்தாலும் 6 மணி நேரம் நடந்து போனால் 6 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். அதே மாதிரி மேலேருந்து கீழே திரும்பி வரும் பொழுது காலை 9 மணிக்கு திரும்பி வர்ற பயணத்தை தொடர்ந்தால் வந்து சேரும்போது 5 மணி நேரம் ஆயிடுச்சு கீழே திரும்பி வர்றதுக்கு. இங்கே நடந்து போகிற பாதையை பாருங்கள். ஒவ்வொரு கல்லும் உயரமும் படியும் ரொம்ப கஷ்டமான இடமா தான் இருக்குது. கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா நம்ம அனுசரித்து நம்ம கால் வழிகளை தாண்டி போய்க்கலாம். ஆனால் எல்லாமே இப்படி தான் இருக்குது. உடல் வலிமையோடு மன வலிமையும் இருந்தால் தான் இந்த 7 மலை உயரத்தில் இருக்கிற அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்து திரும்பி வர முடியும். மழை பெய்ந்து அந்த கற்களை தவிர்க்கிற எல்லா மண்ணும் கரைஞ்சி போயிடுச்சு. அதிகபட்ச பேர் காலில் செருப்பும் கூட போடாமல் தான் மேலேறி திரும்பி வர்றாங்க. சில பேர் செருப்பு போட்டும் வந்துட்டுருக்காங்க. 90% மேற்பட்ட பக்த கோடிகள் காலில் செருப்பு அணியம் தான் பக்தியோடு மேலே போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது மலை உச்சியில் இருக்கிற 7வது மலை 6வது மலை 5வது மலையிலெல்லாம் மரங்கள் அதிகமாக இல்லை. வெய்ய நேரத்தில் அந்த இடத்துல எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மலைவாழ் மக்கள் அங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு அந்த கடையில் நீர்மோர், ஜூஸு, மலையில் கிடக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை தரிசிக்க வந்தவங்க அதையெல்லாம் வாங்கி குடித்து ஓரளவுக்கு தங்களுடைய தாகத்தையும் கஷ்டத்தையும் போக்கிக்கிறாங்க. இங்கே வந்திருக்கலாம் பார்த்தா காலையில் புறப்படும் போது ஒரு குரூப்பாக இருப்பாங்க.
அங்கே போய் சேரும் பொழுது சின்ன வயசு பசங்களாம் மேலே சீக்கிரம் போயிடுவாங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் பின்னாடி வருவாங்க. ஒரே குரூப்பாக போனவங்க திரும்பி ஒரே குரூப்பாக கீழே வந்து சேர அளவுக்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒன்று. முதல் 4 மலை வரைக்கும் செல்ஃபோனு கவரேஜ் இருக்கும், மேலே போகப்போக சில இடத்துல கவரேஜ் இருக்கும், சில இடத்துல கவரேஜ் இருக்காது. வெள்ளியங்கிரி மலை கோயில் இருக்கும்போது பக்கத்தில் சில இடத்துல செல்ஃபோன் கவரேஜ் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு வழுக்குப்பாறை மலை, வழுக்குப்பாறை மலையில் முதல்ல வலிக்கு வலிக்கு போயிட்டு சௌகரியத்துக்காக இப்போ படியை சின்னதாக வெட்டிகிட்ருக்காங்க. படியில் மேலே ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. பக்தர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களுடைய உடல் வலிமையை நிரூபிக்கிறதுக்காகவும் பல தடைகளை தாண்டி போயிட்டுருக்காங்க. எப்படி அவங்க போகிறாங்க, பாதையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள்.